ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். யாதும் ஊரே சேனலுக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க கோயில் திண்டல் மலை முருகன் கோயில். இந்த முருகனை வேலாயுத சுவாமி அப்படின்னு அழைக்கிறாங்க. இது வந்து ஒரு மலை கோயிலாக அமைஞ்சிருக்கு. இந்த ஊர் பேர்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மலை வந்து ஒரு திண்டு போன்ற அமைப்பில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த ஊருக்கு திண்டல் மலை அப்படின்னு பேர். இது வந்து ஈரோடுலேருந்து கரெக்டாக ஒரு 7-8 கிலோமீட்டருக்குள்ளே அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே முருகர் கோயில் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாவே அது ஒரு மலை கோயிலாக தான் இருக்கும். அதோட சுற்றுப்புறம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாகவும் ரொம்ப அமைதியான சூழலாக தான் இருக்கும். இந்த கோயிலும் அதுக்கு கொஞ்சம் கூட மாறுதலாக இல்லைங்க. ஏன்னா ரொம்ப அமைதியான சூழலில் அமைஞ்சிருக்கு. கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு துளி அளவு கூட வெளியே இருந்து எந்த சத்தத்தை நீங்கள் கேட்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அமைதியான கோயிலாக இருக்குது. அதே போல் இந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. உள்ளே போய் பார்த்தா கண்ணாடி போல் ஒவ்வொன்றுத்தையும் தொடச்சி வச்ச மாதிரி நீட்டாக இருக்குது. அதே போல் இந்த கோயிலுக்கு சிறப்பு என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்க கோபுரமாக இருக்கட்டும், அதே போல் தங்க தேர் பவனியாக இருக்கட்டும், அது வந்து இந்த கோயிலோட சிறப்பாக சொல்லப்படுது. ஈரோடில் இது வந்து ரொம்ப முக்கியமான கோயிலாக இருக்கிறதுனால தைப்பூசம், பங்குனி உத்திரம் இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக கூட்டம் வந்து அலைமோதராக சுற்றுறாங்க. அதனால் வெளியூர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டைமில் ப்ரிஃபர் பண்ணாமல் நார்மலான நாட்களில் வந்தீங்கன்னா இந்த கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கும் அதே போல் உங்கள் ஃபேமிலியோட இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பரான இடமா இந்த கோயில் அமையும். இது மட்டும் இல்லாமல் ஈரோட்லேயே பார்த்திங்கன்னா அருள்மிகு சங்கமேஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒரு சிறப்பான கோயில் இருக்குது. இந்த கோயிலும் நீங்கள் வழிபடலாம். ஏன்னா வெளியூர்லேருந்து வர பயணிகள் பார்த்திங்கன்னா திண்டல் மலை போயிட்டு அடுத்ததாக இந்த சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு தான் வராங்க. ஏன்னா இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பவானி ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால நல்லா மழை பெஞ்சிருக்க டைம்லாம் வந்தீங்கன்னா இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு நாள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதே போல் மறக்காமல் ஈரோடுக்கு ஒரு நாள் பயணம் நீங்கள் வந்து போயிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு கோயிலையும் நீங்கள் தவிர்த்துறாமல் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் மூலமாக எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே போல் உங்களோட கருத்துக்களையும் அனுபவங்களையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.